நம்முடைய இன்னொரு சிறப்பு விருந்தினர் அவர்கள் பத்மஸ்ரீ கலைமாமணி திரு கோ சிவசிதம்பரம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார், நேரலையில் இணைந்ததுக்கே நன்றி. ஒரு இறைவணக்க பாடலுடன் இந்த சூரசம்ஹார நிகழ்வை நீங்க இப்ப தொடங்கலாம் சார். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை என்கிற தத்துவத்தோடு இன்றைய தினம் சூரசம்ஹார பெருவிழா நடக்கின்ற இந்த கந்த கடவுள் நம் சொந்த கடவுள், தமிழர்களுக்கே உரித்தான தமிழ் கடவுள், ஆதி சித்தர் என்று பெருமையுடன் தமிழ் உலகம் போற்றுகின்ற மூல சித்தராய் விளங்கக்கூடிய முருகக்கடவுள் சூரபத்மா என்ற சூரபத்மன் என்கிற அசுரரை அவர் தன் வசப்படுத்தி அவரை வெல்கின்ற ஒரு தருணமாக பகையை வெல்வது, முருகனை வேல் பகையை வெல்வதற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கின்ற அந்த சூரபத்மன் என்கிற அந்த ஒரு உணர்வை, ஒரு பகைமை உணர்வை மாற்றுவதற்கான ஒரு நல்ல எழுச்சியை தரக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த ஆன்மீக திருவிழா விளங்கி வருவதை உலகம் அறியும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரை வென்ற இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் எப்பேற்பட்ட கோலாகலத்தை நம் கண்முன் கண்டு கொண்டிருக்கின்றோம். அசுரரை வென்ற இடம், தேவரை காத்த இடம், ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களான இந்த அருமையான ஐப்பசி திங்கள் சஷ்டி அமாவாசை கழிந்து ஆறாவது நாளான சஷ்டி திருநாளிலே அன்பர்கள் திருநாளாக கொண்டாடுகின்ற திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதனின் அரசாங்கத்தை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தெய்வாம்சம் தரவல்ல ஒரு தரிசனத்தை நமக்கு அருள்வது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தரிசனம். குறிப்பாக சஷ்டி விரதம் இருந்து இந்த சூரசம்ஹார திருநாள் தரிசனம் அருள் வாய்ந்த தரிசனமாக திகழ்வதை நாம் எல்லாம் அறிவோம். கடற்கரை எங்கும் இது தலையா கடல் அலையா என்று மக்கள் அனைவரும் கூர்ந்து நோக்குகின்ற அளவிலே மக்கள் பெருவெள்ளம் மட்டுமல்ல ஆனந்த வெள்ளத்தில் அமிழ்ந்திருந்து பக்தி வெள்ளத்தில் தெளித்திருப்பதை நாம் காண்கின்றோம். முருகப்பெருமான் ஆறு நாட்கள், இந்த ஆறு நாட்களும் பல்வேறு விதமான போர் நிறுத்த யுக்திகளை அவர் தொடர்ந்தார் என்று சொன்னாலும் பதினெட்டு ஆண்டுகள் முருகப்பெருமான் பகைமையை மறந்து சூரபத்மனுக்கு மன்னித்தருளுகின்ற வாய்ப்பினை அளித்திருக்கின்றார். இந்த 18 ஆண்டுகள் காத்திருந்த முருகப்பெருமானுக்கு சூரபத்மா என்கிற அசுரனின் குணம் மாறாமல் அவர் திருந்தாத சூழ்நிலையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவன் இந்த சஷ்டி நாளில் போர் யுக்திகளை மேற்கொண்டு சூரபத்மனை கந்த சஷ்டி என்று வதம் செய்தார் என்ற வரலாறை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். இந்த 18ங்கிறது முக்கியத்துவத்தினால இன்றைக்கி நியூஸ் 18லேருந்து இது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். முருகப்பெருமானுடைய
கந்தவேல் கருணை சிந்தும் வேல், அதனை எந்த நேரமும் நீ மறவேல். சந்ததம் நினை வந்திடும் முன்னே, நின்றிடும் வெற்றி தந்திடும். வெற்றி வேல் அது வீரவேல், சுற்றி நிற்கும் பகை துரத்தும் சுப்பிரமணியன் கை சொந்த வேல். இந்த சொந்த வேலான கந்தவேலின் கை வேல், பகை துரத்துகின்ற வேல் மட்டுமல்ல, சூரனை எதிர்த்த வேல் மட்டுமல்ல, சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல் மட்டுமல்ல, அறிவின் சின்னமாக ஆக்கத்தின் சின்னமாக விளங்குகின்ற வேல். அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும், அறிவு படர்ந்திருக்க வேண்டும், அறிவு ஆழமாக இருக்க வேண்டும் என்ற தத்துவங்களை உள்ளடக்கிய வேல் கந்தவேலின் தத்துவம். ஒவ்வொரு மனிதனும் முருக பக்தி கொண்டவனும் வாழ்நாளில் அறிவை நம்ப வேண்டும். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்ற வள்ளுவனின் வாக்கை நமக்கு நினைவூட்டுகின்ற வண்ணம் அறிவை பயன்படுத்த வேண்டும். அதுவும் குறிப்பாக தமிழ்கடவுளை வணங்குகிறவர்கள் நாம். வட நாட்டில் கார்த்திகேயன் என்று கொண்டாடப்பட்டாலும் தமிழர்களுக்கே உரித்தான தெய்வமாக தமிழ்கடவுளாக கணபதியின் சோதரனாக அனைத்து தெய்வங்களையும் அரவணைக்கின்ற ஒரு குடும்ப தெய்வமாக குடும்பஸ்தராக உள்ள தெய்வம் கந்தக்கடவுள். குடும்பஸ்தர்களின் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்த கோபதாபங்களை உணர்ந்த தெய்வமாகவும் முருகப்பெருமான் விளங்குவதால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு முறையில் எடுத்துக்காட்டாக முருகப்பெருமானின் வரலாறு முருகப்பெருமானின் புராணம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்ற வகையில் நம்மை வாழ்த்து வந்திருக்கின்ற குழந்தை கடவுள் முருகப்பெருமான். குழந்தையாக நம் உள்ளங்களில் நிறைந்த குமரக்கடவுள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் மகவாக முருகன் அருளினால் குழந்தை பேர் இல்லாதவர்கள் அனைவரும் அவங்க வீட்டில் வம்சம் தழைக்க, அவர்கள் குலம் தழைக்க, அவர்கள் செல்வம் தழைக்கின்ற விதங்களை விட அந்த குழந்தை செல்வம் தழைக்கின்ற ஒரு பாங்கினை முருகப்பெருமானின் பிரார்த்தனை தர வல்லது என்பதை நம்மால் இந்த சஷ்டி விழாவில் பங்கெடுத்து கொண்டு சஷ்டியில் பிரார்த்தனை செய்து சஷ்டியில் முருகனை உளமாற நினைந்து வணங்குகின்றவர்களுக்கு புரியும். நிச்சயமாக ஐயா, நீங்கள் பாடும்போது அப்பாவே நம்மளுடைய நேரலையில் இணைந்தது மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி.